சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மார்னிங் பிரேக்ஃபாஸ்டான ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். ரவை எடுத்துக்கலாம், அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இஞ்சி தூண்டு எடுத்துக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ரவாயை போட்டு வறுத்தி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி தூண்டு பச்சை மிளகாய் மொத்தத்தையும் போட்டு ரவையில் கலக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதில் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு சோடா மாவு எடுத்து அதில் தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம வச்சுருக்க ரவையோட அதை சேர்த்து கலந்துக்கணும். இப்போ அந்த ரவை வந்து தோசை மாவு பதத்தில் வரதுக்காக இதில் நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி தோசை மாவு பதத்தில் ஆனதுக்கப்புறமா நம்ம தவாவில் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான ரவை தோசை ரெடி ஆகிடும்.